த டிவினிட்டி ஆஃப் டிவோட்டிஸ் பக்தர்களின் தெய்வீகம். இந்த வருடம் எங்கள் இல்லத்தின் குழுவிற்கு உங்கள் அனைவரையும் காணொளி மூலமாக வரவேற்கிறோம். பக்தர்களின் தெய்வீகம் என்பதுதான் எங்கள் குழுவின் கருப்பொருள். இறைவனுடைய அருளாளர்களான பக்தர்களின் உயர்வை உதாரணமாக வைத்து இந்த குழுவினை அமைத்திருக்கிறோம். ஸ்ரீ தியாகராஜர், இவர் ஸ்ரீ ராமர் மீது அளவற்ற பக்தி கொண்டு கீர்த்தனைகள் பல அமைத்து பக்தியிலும் இசையிலும் திளைத்து ராமமயமாகவே ஆகிவிட்டார். மீரா, இவள் கிருஷ்ண பக்தை. சதா சர்வ காலமும் கிருஷ்ணனையே மனதில் சிந்தனை செய்து கீர்த்தனைகள் பாடி கிருஷ்ணமயமாகவே ஆகிவிட்டார். சைவ சமய குரவர்களான நால்வர், திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்க வாசகர் போன்ற அருளாளர்கள் பல க்ஷேத்திரங்களுக்கு சென்று அங்கு கோயில் கொண்டுள்ள சிவபெருமானை போற்றி புகழ்ந்து மனமுருகி பாடி சிவத்தொண்டு புரிந்து சிவமயமாகவே ஆனார்கள். அத்தகைய பாடல் பெற்ற க்ஷேத்திரமான திருவண்ணாமலையில் எழுந்தருளி இருக்கும் அண்ணாமலையானை காண்பித்திருக்கிறோம். இவ்வாறு இவர்கள் தெய்வீக பாதையை வகுத்து நமக்கு வழிகாட்டியுள்ளார்கள். இந்த காணொளி நிகழ்ச்சியில் பங்கு பெற்று எங்கள் கொலுவினை ரசித்த உங்களுக்கு தாம்பூலம் சமர்ப்பிக்கிறோம். நன்றி, வணக்கம்.